இன்று தூத்துக்குடியினுடைய நாலாவது புத்தக திருவிழா தொடங்கி இருக்கிறது. சென்ற ஆண்டும் மக்கள் வந்து பெரிய ஆதரவு அளித்து மிகச்சிறப்பாக புத்தக திருவிழா, அது மட்டும் இல்லாமல் மாலையிலே இங்கே வந்து மக்களோடு உரையாடி இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்களுடைய அந்த சொற்பொழிவுகளுக்கும் மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள், அவர்கள் சொல்வதை கேட்டார்கள். அதுபோல் நிச்சயமாக இந்த புத்தக திருவிழாவிலே கிட்டத்தட்ட 110 புத்தகாலயங்களிலே இருந்து வந்து 100,000 மேம்பட்ட புத்தகங்கள் இங்கே புத்தக கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு, மாணவர்களுடைய ஆதரவு இந்த புத்தக கண்காட்சிக்கு தேவை. வாசிப்பு பழக்கம் என்பது இன்னும் அதிகமாக பரவலாக பரவலாகத்தான் ஒரு சமூகம் விழித்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக, தன்னை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற முடியும். அதனால் நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே இந்த நாட்டை திசை மாற்றி வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் சிந்தனையாளர்களாக, வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் இந்த புத்தக கண்காட்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள் இன்னும் அதிகமாக வந்து கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்முடைய அகழ்வாராய்ச்சிகளை புரிந்து கொள்வதற்காக முக்கியமாக ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இல்லை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்காக அதற்காக ஒரு அரங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொல்லியல் அரங்கம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அகழ்வாராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலே எப்படி அங்கிருந்து பொருட்கள் எடுக்கப்படுகிறது, தாழிகள் எடுக்கப்படுகிறது, அங்கிருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய பழமையான பானைகள், அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பொக்கிஷங்கள், இதெல்லாமே வந்து இங்கே கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மாணவர்களும் மக்களும் வந்து கண்டுகளிக்க வேண்டும். முதல் முறையாக இந்த புத்தக திருவிழாவிலே தூத்துக்குடியை பற்றி ஒரு புகைப்பட கண்காட்சியும், இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வகையிலே ஒரு புகைப்பட போட்டியும் நடத்தப்படவிருக்கிறது. ஒரு 60-70 புகைப்படங்களை இங்கே கண்காட்சியாக, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை கண்காட்சியாக வைக்க இருக்கிறோம். இறுதி சுற்று தேர்வுகளை புகைப்பட கலைஞர், திரைப்பட இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்கள் செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அதனால் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த படங்களுக்கு இங்கே வந்து பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. நெய்தல் நிகழ்வுகள் 28ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இன்று புத்தக கண்காட்சி துவங்கி மே 1ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி, 28லிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய நெய்தல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், மண் சார்ந்த கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. உணவு திருவிழாவும் இதில் அடங்கும் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சிக்கு இன்னும் மக்கள் வந்து சிரமப்படாமல் வர வேண்டும் என்பதற்காக இலவசமாக பேருந்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பஸ் டெர்மினஸ்லேருந்து இங்கே வந்து வர இலவசமாக வருவதற்கு பஸ் விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக இந்த புத்தக கண்காட்சிக்காக பேருந்து நிறுத்தும் இடமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழியாக போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த வழியில் இங்கே புத்தக கண்காட்சிக்கு முன்னால் நிறுத்தும். கோயில்பட்டி, திருச்செந்தூர், எட்டயபுரம் 3 இடங்களிலுமே புத்தக கண்காட்சியிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், கலை நிகழ்ச்சிகள், அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இதை இவங்க எல்லாமே வந்து சேட்டலைட் சென்டர்ஸ் மாதிரி உருவாக்கப்பட்டு அங்கும் வந்து புத்தக கண்காட்சியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, நம்முடைய மண் சார்ந்த இந்த கரிசல் நிலம் சார்ந்த எழுத்தாளர்களை பற்றி, விடுதலை போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி, வீரர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு, மக்களிடம் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலே நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக தொழில் தரத்து சார்பாக எடுக்கப்பட்ட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருட்கள் வந்து நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்கப்படும்.
ஏஎஸ்ஐயில் வந்து ஆதிச்சநல்லூரில் ஒரு அருங்காட்சியகம் வடிவமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அகழ்வாய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகளும் தொடங்கியிருக்கிறது. விரைவிலே அந்த பணிகள் துவங்கும் என்று நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே கண்டெடுக்கப்படக்கூடிய நம்முடைய அகழ்வாராய்ச்சியிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை பொருணை என்ற ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசாங்கமும் வைக்க இருக்கிறது.